ஆயுத பூஜை கொண்டாட காரணம் என்ன என்பது தெரியுமா? மகிஷாசுரன் என்று அழைக்கப்படும் கொடூர அரக்கன் தனது படைகள் அனைத்தையும் ஒன்று திரட்டி தேவி சாமுண்டீஸ்வரியை அழிக்கும் நோக்கத்துடன் போர் புரிய வந்தான். கொடூர அரக்கன் மகிஷாசுரன் செய்யும் கொடூரத்தனமான கொலைகள் மற்றும் அக்கிரம செயல்களை பார்த்து ஆக்ரோஷமடைந்த தேவி துர்க்கை அம்மன் அவதாரம் எடுத்து தன் கையில் இருக்கும் வாள், வில் போன்ற ஆயுதங்களால் மகிஷாசுரனை வதம் செய்து இந்த பூலோகத்தில் நீதியை நிலைநாட்டினார். மகிஷாசுரன் மற்றும் துர்க்கை அம்மனுக்கு இடையே நடந்த இந்த போர் 9 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்றதால் 9 நாட்களில் 9வது நாளான இன்று மகிஷாசுரன் வதம் செய்யப்பட்டதால் அதை கொண்டாடும் வகையில் இந்த நாளை ஆயுத பூஜை தினமாக காலம் காலமாக கொண்டாடுகிறார்கள் என்று சில புராணங்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆயுத பூஜை கொண்டாட காரணம் இரண்டாவது என்ன என்றால், மகாபாரதம் புராண கதையின் மூலமாக நமக்கு தெரிய வருவது பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களிடையே யார் அடுத்து இந்த நாட்டை ஆளப்போவது என்ற குடும்ப பிரச்சினை காரணமாகவும் உலகின் இடையே சமம் செய்வதற்காக மகாவிஷ்ணுவின் அவதாரம் கிருஷ்ணனால் நடத்தப்பட்டதே இந்த மகாபாரத போர். இதில் பாண்டவர்கள் கௌரவர்களின் சூழ்ச்சியினால் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்லும் சூழ்நிலை உண்டாகியது. அதனால் வனவாசம் போகும்போது ஆயுதங்கள் எதற்கு என்று பாண்டவர்கள் தங்கள் ஆயுதங்களை ஒரு மரத்தடியில் புதைத்து வைத்து விட்டதாகவும், வருடத்திற்கு ஒரு முறை பாண்டவர்கள் அங்கு வந்து தங்கள் ஆயுதங்களை வெளியே எடுத்து பூஜிப்பது வழிபடுவது என்று 14 ஆண்டுகள் தொடர்ந்து செய்து வந்த காரணத்தினால்தான் போர் வெற்றி பெற்றதாக கூறப்படுகிறது. ஆகையால் அவர்கள் தங்கள் ஆயுதங்களை பூஜித்த அந்த நாளையை தொடர்ந்து நாம் ஆயுத பூஜையாக கொண்டாடுகிறோம் என்று மகாபாரத புராணம் நமக்கு கூறுகிறது. ஆயுத பூஜை எப்படி வழிபட வேண்டும், ஆயுத பூஜை எப்படி கொண்டாடப்பட வேண்டும் என்றால், வருடம் முழுவதும் நம்முடைய உழைப்பிற்கு நம்முடன் இணைந்து முக்கிய பங்கு வகிக்கும் ஆயுதங்களின் மகத்துவத்தை உணர்த்துவதற்கு இந்த பூஜை கொண்டாடப்படுகிறது. கதையில் மகாபாரத குருஷேத்திர போருக்கு முன் விரதமிருந்து காளி தேவிக்கு ஆயுத பூஜை என்று அரவான் களப்பலி கொடுக்கப்பட்டதாக கருதப்படுகிறது. இலக்கியத்தில் 12வது திருமுறையான பெரிய புராணத்தில் 9 நாள் வழிபாடு நடத்தி போரிடும் யானைகளுக்கு மரியாதை செய்வதாக குறிப்பு உள்ளது. கொற்றவர் வளவர் தங்கள் குல புகழ் சோழனார்த்தம் பற்றலர் முனைகள் சாய்க்கும் பட்டவர்த்தனமாம் பண்பு பெற்ற வெங்களிறு கோலம் பெருகுமா நவமி முன்னாள். சிலப்பதிகாரத்தில் கொற்றவைக்கு நேர்த்தி கடன்களை செய்யாவிட்டால் வெற்றியை தரமாட்டாள் என்ற வரிகளின் மூலம் கருவிகளை படைத்து வழிபடும் முறையை அறிய முடிகிறது. கலையமர் செல்வி கடனுனின் அல்லது சிலையமர் வெண்டி கொடுப்போல் அல்லல் வாளுக்கு விழா எடுத்த செய்தியை பதிற்றுப்பத்தும் தொல்காப்பியமும் குறிப்பிடுகின்றன. மற்றொரு கதை, பண்டன் என்ற அசுரன் பெற்ற வரத்தின்படி மும்மூர்த்திகளின் மனைவியான கன்னித்தன்மை வாய்ந்த பெண் தன் கணவரின் கையால் ஆயுதம் பெற்றுக்கொண்டு தான் தன்னை கொல்லலாம். அன்னை ஆதி பராசக்தியின் வடிவமான 9 தேவிகளும் அந்த அரக்கனை 9 நாள்களில் போரிட்டு கொண்டனர். அதுவே நவராத்திரி தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆயுத பூஜை என்பது பாண்டவர்கள் தங்கள் அஞ்ஞான வாசத்தின் போது விராட தேசத்தில் வசிக்கச் செல்லும் வழியில் அர்ஜுனனுக்கு சிவனால் வழங்கப்பட்ட அஸ்திரங்களை ஒரு துணியால் சுற்றி ஒரு மரப்பொந்தில் வைத்துவிட்டு சென்றனர். அதன் பின்னர் பாண்டவர்கள் இருக்கும் இடத்தை அறிந்த துரியோதனன் விராட தேசத்தின் மீது படையெடுத்தான். ஒருபுறம் விராட மன்னனும் பாண்டவர்களில் 4வரும் விராட படைகள் அனைத்தும் ஒருபுறம் போரிட்டு கொண்டிருக்கும் போது மறுபுறம் மகாரதர்களோடு துரியோதனன் படை நுழைந்தது. அப்போது விராட அரண்மனையில் விராடனின் மகன் உத்திரன் மட்டுமே இருந்தான். அவன் அங்கிருந்த பிருகன்னை தன் சாரதியாக்கி போரிட புறப்பட்டான். மாபெரும் கௌரவ படையை கண்டதும் உத்திரன் பயந்து ஓடத் தொடங்கியவனை அர்ஜுனன் தடுத்து மரப்பொந்தை சுட்டிக்காட்டி அதை எடுத்து வரச் சொல்லி அஸ்திரங்களை மூடியிருந்த துணியை அவிழ்த்து அதனை பூஜை செய்து வழிபட்டு பின் உத்திரனுக்கு தைரியம் தந்து அர்ஜுனன் கௌரவர்களை போரிட்டு வென்றான். அர்ஜுனன் தனது ஆயுதங்களை வழிபட்ட புரட்டாசி வளர்பிறை நவமியே ஆயுத பூஜையாக தற்போதும் கொண்டாடப்படுகிறது. ஆயுத பூஜை ஏன் கொண்டாடப்படுகிறது? தனது கூர்வாள் போன்ற ஆயுதங்களை கொண்டு மகிஷாசுரனை வதம் செய்தாள்.
மகிஷாசுரனை அஷ்டமி மற்றும் நவமி சந்திப்பில் கொண்டதாகவும் அதன் பின்னர் வதத்திற்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை தேவி கீழே போட்டுவிட்டதாகவும் நம்பப்படுகிறது. இந்நாளையே ஆயுத பூஜையாக இந்துக்கள் வழிபடுவதாக கூறப்படுகிறது. பயன்படுத்தும் ஆயுதங்களின் பயனை உணர்த்தவே ஆயுத பூஜை செய்யப்படுகிறது. சரஸ்வதி பூஜை என்று தொழில் நிறுவனங்களில் அங்குள்ள கருவிகளுக்கும் வீடுகளில் அன்றாட பயன்பாட்டு பொருட்களுக்கும் பூஜை செய்ய வேண்டும். செய்யும் தொழிலே தெய்வம். அந்த தொழிலுக்கு உதவிகரமாக இருக்கும் ஆயுதங்களை தெய்வமாக போற்றும் விதமாக அவற்றையும் கடவுளாக பாவித்து வணங்குவதே ஆயுத பூஜை. சரஸ்வதி பூஜை என்று மாலையில் தொழில் உபகரணங்களை சுத்தம் செய்து பூஜை செய்ய வேண்டும். மறுநாள் விஜயதசமி என்று அவற்றை எடுத்து தொழிலை துவங்கினால் ஆண்டு முழுவதும் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் என்பது ஐதீகம். ஜட பொருட்களிலும் தெய்வத்தை காண்பதே ஆயுத பூஜையின் நோக்கம். குழந்தைகள் படிப்பை துவங்கவும் இந்நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று என்பது சொல்லி தெரிய வேண்டியதில்லை. 9 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் முதல் 3 நாட்கள் துர்க்கையையும் அடுத்த 3 நாட்கள் லட்சுமியையும் இறுதி 3 நாட்கள் சரஸ்வதியையும் வழிபடுகிறோம். இந்த இறுதி 3 நாட்களில் சரஸ்வதியை வழிபாடு செய்வதால் இந்நாள் சரஸ்வதி பூஜையாகும். கல்விக்கு அதிபதியாக விளங்கும் சரஸ்வதியை தினசரி வழிபாடு செய்தாலும் அவருக்கான சிறப்பான நாளாக இந்த சரஸ்வதி பூஜை செய்யப்படுகிறது. ஞானம் நினைவாற்றல் வலுப்பெறவும் படிப்பில் நல்ல நிலையை அடையவும் அனைவரும் வழிபாடு செய்யும் நாள் இந்த சரஸ்வதி பூஜையாகும். மேலும் கல்விக்கு இணையாக தொழிலும் முக்கியத்துவம் என்பதால் நாம் செய்யும் தொழிலையும் அதற்கான கருவிகளையும் இறைவனின் முன்பு வைத்து வழிபடும் முறையும் இந்நாளில் பின்பற்றுகிறோம். அதனால் இந்த தினம் ஆயுத பூஜை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த பூஜையின் முக்கியத்துவம் மகாபாரதத்திலேயே சொல்லப்பட்டுள்ளது. பஞ்சபாண்டவர்கள் சூதாட்டத்தில் தோற்று பிறகு யார் கண்ணிலும் படாமல் வனவாசத்தை மேற்கொண்டனர். அப்போது அவர்கள் ஆயுதங்களை வன்னி மரத்தில் உள்ள பொந்தில் வைத்திருந்தனர். அஞ்ஞான வாசம் முடிந்த பிறகு ஆயுத பூஜை நாளில் அந்த ஆயுதங்களை எடுத்து வந்து வன்னி மரத்தடியில் வைத்து பூஜை செய்தார்கள். மேலும் நவராத்திரியின் 9 நாட்களும் விரந்த மேற்கொண்டனர். பாண்டவர்கள் ஆயுதங்களை வைத்து வழிபட்டதால் இந்நாள் ஆயுத பூஜை என்று பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. என்பதன் உண்மையான பயனை உணர்த்தவே இந்த பூஜை கொண்டாடப்படுவதாக சொல்லப்படுகிறது. வாழ்வில் நம்மை உயர்த்தும் ஆயுதங்களை போற்றும் வகையில் அதையும் இறைவனாக பாவித்து அவற்றால் யாருக்கும் எவ்வித தீங்கும் நேராமல் வைத்திருக்கும் வகையில் வழிபடுவதே ஆயுத பூஜையாகும். அன்றைய தினம் வீட்டில் இருக்கும் கரண்டி முதல் எலக்ட்ரானிக் சாதனம் வரை சுத்தமாக துடைக்க வேண்டும். வீட்டை அலங்கரிக்க வேண்டும். புத்தகங்களை அடுக்கி சந்தனம் தெளித்து வைக்க வேண்டும். வீட்டில் இருக்கும் ஆயுதங்கள் கத்தி அரிவாள்மனை போன்ற ஆயுதங்களையும் வைத்து வழிபட்டு அன்றைய தினம் அவற்றுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். அடுத்த நாள் கற்பூர தீபாராதனை காட்டி அதை கலைத்து பயன்படுத்துவதும் தான் இந்த பூஜையின் சிறப்பு அம்சமாகும். முதலில் வீட்டில் இருக்கும் இயந்திரங்களுக்கு விபூதி சந்தனம் குங்குமமிட்டு மலர்களால் அலங்காரம் செய்ய வேண்டும். பூஜை அறையில் லட்சுமி சரஸ்வதி பார்வதி தேவி படங்களை வைத்து அவர்களுக்கு முன்பு பூ பழம் தேங்காய் பொறிக்கடலை பழங்கள் வைத்து விளக்கேற்ற வேண்டும். குழந்தைகள் கல்வி அறிவில் மேம்படவும் நினைவாற்றல் அதிகரிக்கவும் சிறந்த கல்வி அளிக்கவும் சரஸ்வதி தேவியை வணங்க வேண்டும். இல்லத்து அரசிகள் வீட்டில் இருக்கும் இயந்திரங்கள் கத்தி உட்பட மிக்சி கிரைண்டர் போன்றவற்றால் எவ்வித விபத்தும் ஏற்படக்கூடாது காயம் ஏற்படக்கூடாது என்று வேண்டுதல் வைக்க வேண்டும். பெரிய தொழில் நிறுவனங்களிலும் இயந்திரங்களால் எவ்வித ஆபத்தும் யாருக்கும் நேர்ந்திடாமல் இயந்திரங்களுக்கும் பழுது இல்லாமல் வேலை செய்ய வேண்டும் என்று வேண்டுதல் வைக்க வேண்டும். ஆயுத பூஜை மறக்காமல் பூஜை செய்யுங்கள். முப்பெரும் தேவியரின் அருள் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.